ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிராம ஊராட்சி சார்ந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை பார்க்கறோம். என்ன தகவல் பார்க்கறோம்னா, தர்மபுரி மாவட்டத்தில் பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலாளருடைய பணி விவரங்களை முழுமையாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடுகளும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, பருவத்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைப்பு, டெக்குடிகள், கிராம சபை வீடியோக்கள், இன்னும் ஆர்டிஐ, கோவிட் சம்பந்தமான அரசு நலத்து திட்டங்கள், கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புல 600க்கு மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ள இருந்தால் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். எனக்கு இந்த கிராம ஊராட்சி செயலாளர் சம்பந்தமா தகவல் தந்ததிலே மிக பெஸ்டான ஒரு பிஐஓ, அதாவது பொது தகவலர் வந்து தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அலுவலக மேலாளர் வளர்ச்சி அவங்க தான். என்ன ஒரு சிறப்புனா, எல்லா ஒன்றியத்தில் உள்ள மொத்த தகவலையும் அவரே கலெக்ட் பண்ணி, அவங்க கலெக்ட் பண்ணி எனக்கு மொத்தமா ஒரே லெட்டர்ல சிறப்பா அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகள். அவங்கள நான் பிளஸ் பண்றேன். ஓகே, இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போவோம். இந்த கண்டென்ட்ல என்னெல்லாம் தகவல் இருக்குன்னா, 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலருடைய விவரம், 5 ஆண்டுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலருடைய விவரம், சொந்த ஊர்லேயே பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விவரங்கள், அவங்களுடைய தொடர்பு எண்கள், எந்த ஊராட்சியெல்லாம் காலி பணியிடங்கள் இருக்கு, இப்படிங்கிற தகவலை ஃபுல்லா இந்த மனுவில் நம்ம கேட்டிருந்தோம். அதை முழுமையா தந்திருக்காங்க. இந்த PDF ஃபைலோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது, நீங்க கிளிக் பண்ணி பயன்படுத்திடுங்க. ஓகே, இந்த தகவலை நான் ஏன் உங்ககிட்ட பகிரணும், நிறைய கிராமங்களில் ஒரே ஊராட்சி செயலாளர் நெடுங்காலமாக இருப்பாங்க. அவங்க வந்து நெடுங்காலமாக இருக்கிறதுனால ஒரு சிலவங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு கிராமத்துக்கு மட்டும் ஃபேவரட்டாக, குக்கிராமங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கலாம், ஒரு தலை பட்சமாக செயல்படலாம். அவங்களெல்லாம் நீங்கள் மாறுதல் சேவைக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆவணங்கள் சரியாக கலெக்ட் பண்ண முடியாது, மாறுதல் சேவை முயற்சி பண்ணாலும் அவ்வளோவா நடக்குது. ஆனால் இந்த ஆவணத்தை வைத்து நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா, அவங்க நெடுங்காலமாக இருக்கான்னு சொல்லி அவங்ககிட்ட டாக்குமெண்ட் வாங்கி, நீங்கள் இப்போ இதை பிடிஓ, உதவி இயக்குனர், அப்புறம் மாவட்ட ஆட்சியர், சென்னை டைரக்டர் இவங்களாம் அனுப்பும்போது கண்டிப்பாக மாறுதல் செய்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தற்போது நீங்கள் அனுப்புங்க, ஆனால் இந்த தேர்தல் விதிமுறை முடிந்த பிறகு திரும்ப ஒரு நினைவூட்டல் மனு அனுப்புங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஐயில் ஒரு 30 டேஸ் கழித்து அந்த உங்கள் மனுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி கேளுங்க. ஒருவேளை அவங்க பணி மாறுதல் செய்யவில்லை என்றால், இப்போ தேர்தல் இருக்கிறதுனால நீங்கள் இப்போ அனுப்புனா உடனே அவங்க தேர்தல் விதிமுறை இருப்பதுனால பணி மாறுதல் செய்ய முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கு தகவல் வரும். இதில் ஒரு குறிப்பான ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், என்னென்னா, இந்த தகவல் வந்து நல்ல எண்ணத்தோடு பெறப்பட்டது. அதாவது கிராம ஊராட்சிகளில் நல்ல மாற்றங்கள் உருவாக வேண்டும், நல்ல செயல்கள், அதாவது எல்லாருக்கும் சரியான அரசு திட்டங்கள் சரியாக போய் கிடைக்கணும். ஏதாவது ஒரு சில இடங்களில் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற இஷ்யூஸ்லாம் மாறணும்னு சொல்லி நல்ல எண்ணத்தோடு பெற்றிருக்கேன். இந்த தகவலை வைத்து யாரையும் மிரட்டவோ, பணம் சம்பாதிக்கவோ, கெட்ட எண்ணத்தோடு இதை பயன்படுத்தாதீங்க. நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களையோ இல்லை யாரையும் அதை பணம் சம்பாதிக்கவோ கெட்ட எண்ணத்துக்கு இதை பயன்படுத்தாதீர்கள். நல்ல எண்ணத்திற்காக பெற்றேன், நல்ல எண்ணத்துக்கு பயன்படுத்துங்க. ஓகே, இப்போ எந்த ஒன்றியங்கள்லேருந்து வந்திருக்காங்க, எந்த ஊராட்சியிலேருந்து வந்திருக்காங்க, என்ன மாதிரி தகவல் தந்திருக்காங்க அதை பார்க்க இருக்கிறோம். தர்மபுரி மாவட்டத்தில் மொத்தம் 10 ஒன்றியங்கள் இருக்குது. நம்ம கேட்டது வந்து அந்த அவ்வளோ ஊராட்சியுடைய பெயர், அவங்க எப்போ பணியில் சேர்ந்தாங்க, அந்த ஊராட்சியில் எப்போ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஆண்டுகளை பணிபுரியாங்க, அவங்களுடைய தொடர்புகள் எல்லாமே இருக்குது. தர்மபுரி ஒன்றியம், அடுத்ததா நல்லம்பள்ளி ஒன்றியம், அடுத்ததா அரூர் ஒன்றியம், பெண்ணகரம் ஒன்றியம், மொரப்பூர், பாப்பிரெட்டிப்பட்டி, காரிமங்கலம், பாலக்கோடு, அதுக்கப்புறம் கடத்தூர், ஏரியூர், இப்படி மொத்த 10 ஒன்றியங்களில் 251 ஊராட்சி செயலர் தற்போது பணிபுரிந்து கொண்டு வராங்க. அவங்க பணியில் சேர்ந்த 4 விபரத்தையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து காலியாக இருக்கக்கூடிய கிராம ஊராட்சியுடைய விபரங்கள், 19 கிராம ஊராட்சிகளில் காலி பணியிடங்கள் இருக்குது, இதை நிரப்ப சொல்லி நீங்கள் மனு கொடுக்கலாம். 3 ஆண்டுக்கு குறைவாக பணிபுரிறாங்க ஒரே ஊராட்சியில், இப்போ கரண்டாக ஒரு ஊராட்சியில் இருக்காங்கன்னா அந்த ஊராட்சியில் 3 ஆண்டுக்கு குறைவாக எத்தனை பேர் பணிபுரியிறாங்க என்றால், 81 பேர் வந்து 3 ஆண்டுகளுக்கு குறைவாக பணிபுரியிறாங்க. 3 ஆண்டுகளுக்கு மேலே, அதாவது 3 இயர்ஸ்க்கு மேலே ஒரே ஊராட்சியில் பணிபுரியக்கூடியவங்க வந்து 53 பேர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே ஊராட்சியில் பணிபுரிந்து கொண்டு வர்றாங்க. 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியிறாங்க எத்தனை பேர் என்றால், 49 பேர் ஒரே ஊராட்சியில் 5 வருஷத்துக்கு மேலாக பணிபுரியாங்க. அவங்களுடைய ஊராட்சி அந்த ஒன்றியம் பேர், அவங்க பேர், எந்த ஊராட்சியில் பணிபுரியாங்க. அதுக்கப்புறம் தற்போது சொந்த ஊரில் யாரெல்லாம் பணிபுரியாங்க, அவங்க பிறந்த அந்த ஊராக இருக்கும், அவங்க வேலை பக்கம் தான் அதே ஊர், அப்படி எத்தனை பேர் இருக்காங்கன்னா
107 பேர் இருக்காங்க. 107 பேர் அவங்க சொந்த ஊராட்சியிலே பணிபுரிறாங்க. அப்புறம் இவங்களுடைய தொடர்பு எண்கள்லாம் கேட்டிருந்தோம், 39 பேருக்கு உங்கள் மாவட்டத்தில் அரசு சார்பில் ஊராட்சி செக்ரட்டரிக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்ததில் மிக குறைவாக, இதுவரைக்கும் நான் பார்த்ததில் மிக குறைவாக அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட மாவட்டம் வந்து இந்த நம்பர் கொடுக்காமல் இருக்கிறது உங்கள் மாவட்டம் தான். 200+ பேர் உங்கள் மாவட்டத்தில் இருக்காங்க, ஆனால் வெறும் 40 பேருக்கு மட்டும்தான் மொபைல் சிம் கவர்மெண்ட் அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னுடைய ரெக்வெஸ்ட், நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சி செயலாளருக்கும் அரசு சார்பில் சியூஜி நம்பர் கொடுக்க சொல்லி ஒரு மனுவில் ஒரு பாயிண்ட் குறிப்பிடுங்க. ரெண்டாவது, நெடுங்காலமாக யாரெல்லாம் பணியில் இருக்காங்க ஒரே ஊராட்சியில் அவங்களையும் பணி மாறுதல் செய்யக்கூடிய மனு கொடுங்க. சொந்த ஊரில் 107 பேர் இருக்காங்க, அவங்களையும் மாறுதல் செய்ய, அதாவது நியர்பை ஊராட்சிக்கு, சொந்த ஊர் இல்லாமல் அடுத்த ஊராட்சிக்கு பணி மாறுதல் செய்யக்கூடிய மனு கொடுங்க. காலி பணியிடங்கள்லையும் நிரப்ப சொல்லி மனு கொடுங்க. இந்த 4 விஷயங்களை குறிப்பிட்டு மனு கொடுங்க. இந்த ஆவணத்தை இணைத்து கொடுங்க. ஒரு தேர்தல் விதிமுறை முடிந்த போகிறோம், ஒரு 10 கழிச்சு நினைவூட்டல் மனு அனுப்புங்க. அப்புறம் 30 கழிச்சு ஆர்டிஐ ஃபைல் பண்ணி உங்கள் மனுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு சொல்லி மூவ் பண்ணுங்க. நீங்கள் மூவ் பண்ணதில் சக்ஸஸ் கண்டிப்பாகும். ஆனால் உங்களுக்கு ஏதாவது பதில் கிடைத்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னுடைய நம்பரில் அனுப்புங்க. கண்டிப்பாக அதை ஒரு காணொலியாக மேக் பண்ணி மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இந்த PDF ஃபைலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதால் லைக் அண்ட் கமெண்ட் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை உங்களுக்கு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.